குற்றவியல் சட்டங்கள் மூன்று பெரிய சட்டங்கள். அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிசி இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மூணு ஆக்ட் இருந்துச்சு. இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஐபிசியை வந்து 1860, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 1872, சிஆர்பிசி வந்து 1882 பழைய சட்டம். இந்த மூணு சட்டங்களும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த சட்டங்கள் வந்து இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தப்போ நிறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்கு. அது சில விஷயங்கள்லாம் வந்து பெண்ணடிமைத்தனங்கள், அந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் அதில் வந்து நிறைய இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ அடல்ட்ரி, அதாவது பிறன்மனை புணர்தல், அது வந்து ஒரு குற்றமாக வந்து பழைய ஐபிசியில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. பட் இந்திய உச்சநீதிமன்றம் வந்து அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. அதற்கான குழு அமைச்சு இதை நிறைய இது வரைக்கும் உச்சநீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றங்கள் கொடுத்த நிறைய தீர்ப்புகளை வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஃபைனலாக இப்போ மூணு புதிய சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தந்தாப்பில் முக்கியமாக வந்து டிஜிட்டல், ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு. அப்போ டிஜிட்டல் எவிடன்ஸு இன்வெஸ்டிகேஷனை வந்து நவீன இந்த சாதனங்கள்லாம் வச்சு எப்படி வந்து இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை வந்து பண்ணுறது, டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி வந்து புலன் விசாரணையில் வந்து சேகரிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் உள்ளடக்கியது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மூன்று புதிய சட்டங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஐபிசிக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதில் சில விஷயங்கள்லாம் புதுசாகவே அது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லைன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கூட்டாக சேர்ந்து தாக்குதல், கூட்டு தாக்குதல், இது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி சிஆர்பிசி எடுத்துட்டோம் அப்படின்னா புலன் விசாரணை முறைகள் வந்து பழைய முறைகளிலே வந்து போலீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தால் குற்றங்களை வந்து எளிதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ புதுசாக இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து சிஆர்பிசி இப்போ வந்து புது சட்டம் வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது பாரதிய நியாய சம்ஹிதா, அந்த சட்டம் வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நவீன காலகட்டத்தில் அதுக்கு தகுந்தாப்பில் எப்படி வந்து புலன் விசாரணை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி பாரதிய அதிநியாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டில் வந்து பெரிய அளவில் மாறுதல்கள் பண்ணாட்டியும் கூட டிஜிட்டல் எவிடன்ஸை வந்து எப்படி கையாளுறது, அதை எப்படி வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு போய் அதை ப்ராசிக்யூஷனுக்கு சாதகமாக வந்து அதை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து இதனால் வந்து ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குற்றங்களை வந்து எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கும், குற்றங்களை கண்டுபிடித்த குற்றங்களை வந்து கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் வந்து குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கும் இது வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து சட்ட வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சில சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட அது வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சட்டம் எப்படி வந்து நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத வச்சு அதில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து களையப்படும். அதுக்கு தான் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் இதை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம்.